Welcome back to JS Creation. Thanks for your continuous support. Please subscribe and watch. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இந்த இயற்கான கவுன்சிலிங் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் லா சம்மந்தமான நிறைய வீடியோ இருக்குது. அது என்னன்றதை இப்போ ஒன்றை ஒன்றா பார்த்துடுவோம். இப்போ லா கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயின்ட்டுருக்கு. அதற்கான லா ஸ்டேட் 29 July 2022. லா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், அதில் என்னென்ன மிஸ்டேக் வரும், அதை எப்படி கரெக்ட் பண்ண பற்றி ஒரு வீடியோ இருக்குது. இயர் 2022 என்ன கட் ஆஃப் இருக்குது என்பது பற்றி இன்னொரு வீடியோ, யார் யாருக்கு எவ்வளோ சீட் இருக்குதுன்னு கம்யூனிட்டி வைஸாக ஒரு வீடியோ இருக்குது. இதனோட லிங்க் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். போய் மறக்காமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த இயற்கான லா கவுன்சிலிங் எப்படி நடக்கும் பற்றி பார்ப்போம். இது ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும், அதுவும் கம்யூனிட்டி வைஸ் ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட் கவுன்சிலுக்கு டோட்டலாக எத்தனை சீட் இருக்கோ அதற்கு ஏற்றார் போல் தான் கவுன்சிலிங் கால் வரும். அதாவது இமெயிலில் இன்டிமேஷன் வரும், ஃபோன் மூலயமா வரும், மெசேஜும் நமக்கு வரும். ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முதல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு வரும், ஸ்போர்ட்ஸ் மேன் கோட்டாக்கு வரும், எக்ஸாக்டிவிசம் கோட்டாக்கு வரும், ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கு கவுன்சிலிங் கால் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்க்கு எத்தனை பேருக்கு கவுன்சிலிங் கால் போகும் இப்போ பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், சோயிலில் பிகாம் எல்எல்பிக்கு 156 சீட் இருக்குது. அதாவது ஓசி கேட்டகரிக்கு 49 சீட்டும், பிசி அதர்ஸுக்கு 41 சீட்டும், பிசிஎம்முக்கு 5 சீட்டும், எம்பிசிக்கு 19 சீட்டும், டிஎன்சிக்கு 12 சீட், எஸ்சிக்கு 24, எஸ்சிஐக்கு 4 சீட், எஸ்டிக்கு 1 சீட். ஓசியில் 49 சீட் இருக்கிறதுனால 49 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கவுன்சிலிங் கால் போகும். அது மட்டும் இல்லாமல் அதில் 5% பீப்புள்ஸ் மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்டில் இருப்பாங்க. அதே மாதிரி பிசி அதர்ஸுக்கு 41 சீட் இருக்குது, அதில் 41 சீட்டுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு கால் போகும். பேலன்ஸ் 5% பீப்புள் தான் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ ஓசி கேட்டகரியில் 49 சீட்டுக்கும் கவுன்சிலிங் கால் போனால் அதில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற 60% ஆஃப் ஸ்டூடெண்ட் தான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேறு ஏதாவது கோர்ஸ் போயிருக்கலாம், இல்லை அவங்களாம் வர முடியாமல் இருக்கலாம். பேலன்ஸ் 40% ஆஃப் சீட்டு செகண்ட் கவுன்சிலிங்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுமே 60-65% பீப்புள்ஸ் தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கு அட்டன் பண்ணுவாங்க. பேலன்ஸ் சீட்டு செகண்ட் கவுன்சிலிங்கு அப்படியே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நம்முடைய கால்குலேஷன் படி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 12 சீட்டும், அதர்ஸ்க்கு ஒரு 87 சீட்டும் ஃபஸ்ட் கவுன்சிலிங்கு எல்லாம் முடிஞ்சிருது. பேலன்ஸ் இருக்கிறது 58 சீட்ஸ், அது அப்படியே செகண்ட் கவுன்சிலிங்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. செகண்ட் கவுன்சிலிங்கில் ஒன்லி 38 சீட்ஸ் தான் ஃபில் ஆகும். நம்முடைய கால்குலேஷன் படி 38 சீட் தான் ஃபில் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற 20 சீட் தேர்ட் கவுன்சிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தேர்ட் கவுன்சிலுக்கு நமக்கு இப்போ 20 சீட் தான் கையில் இருக்கு. தேர்ட் கவுன்சில் இருக்கிற 20 சீட்டில் 65% படி பார்த்தா நமக்கு 13 சீட் தான் ஃபில் ஆகுது. பேலன்ஸ் இருக்கிற 7 சீட் ஃபோர்த் கவுன்சிலிங்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பிகாம் எல்எல்பியில் டோட்டலாக 150 சீட் இருக்குது. 150 சீட்டை ஃபில்அப் பண்ணுறதுக்கு மொரலஸ் 500 ஸ்டூடெண்ட்டுக்கு அது அவங்க கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் பிஎல்எல்பி, பிபிஎல்எல்பி, பிசிஎல்எல்பி மற்றும் அஃபிலியேட்டட் காலேஜுக்கும் இதே அளவில் தான் கவுன்சிலிங் பேட்டர்ன் இருக்கும். அதனால் டோன்ட் வரி, கவுன்சிலிங் கால் கண்டிப்பாக வரும். பி ஹாப்பி.